எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி திரிபுராவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை வந்து பிஜேபிக்காரங்க அடித்து நொறுக்குனாங்க. அதை படம் பிடிக்க வந்த ஜெர்னலிஸ்ட்டுங்களை கூட அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அதை வலியுறுத்தி கேஜிஎஃபில் இருக்கக்கூடிய சிபிஎம் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் நம்ம கேஜிஎஃப் தாலுக் ஆஃபீஸ் முன்னால் போராட்டம் பண்ணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பிஜேபி பார்ட்டி கண்டிச்சு அதை இப்போ பாரு. சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 திரிபுரா சிபிஎம் கச்சேரி மேலே தாழி மாறின பிஜேபி குண்டுகளிகே திக்காரோ. திரிபுரதல்லி சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாறின பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. திரிபுரதல்லி சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாறின பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. பிஜேபி டவுன் 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 பிஜேபி டவுன் 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 சிபிஐஎம் ஜிந்தாபோ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் சிபிஐஎம் ஜிந்தாபோ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பிரஜாபிரபுத்வத மௌல்யங்களன்னு காலி தூரித பிஜேபி குண்டுகளுக்கு திக்காரோ. பிரஜாபிரபுத்வத மௌல்யங்களன்னு காலி தூரித பிஜேபி குண்டுகளுக்கு திக்காரோ. திரிபுரதல்லி சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாறின ஆர்எஸ்எஸ் குண்டுகளுக்கு திக்காரோ. சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாறின ஆர்எஸ்எஸ் குண்டுகளுக்கு திக்காரோ. சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 இன்கிலாப் ஜிந்தாபாத் 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 இன்கிலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். திரிபுராவில் சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாண்டித குண்டுகளுக்கு திக்காரோ. சிபிஎம் திரிபுரா சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாடித பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. திரிபுராவில் பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. திரிபுராவில் பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. பிரஜாபிரபுத்வ மௌல்யங்களன்னு காலிக்கு தூரித பிஜேபி குண்டுகளுக்கு திக்காரோ. ஜாத்தியத்தீத மௌல்யங்களன்னு காலிக்கு தூரித பிஜேபி குண்டுகளுக்கு திக்காரோ. சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஹோராட்டக்கு ஜெய்வாகலே. சிபிஐஎம் தேசாத்தியந்த ஹோராட்டக்கு ஜெய்வாகலே. பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. ஆர்எஸ்எஸ் குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. திரிபுராவில் சிபிஎம் கச்சேரி தாழி மாடித குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. திரிபுராவில் சிபிஎம் கச்சேரி மேல தாழி மாடித ஆர்எஸ்எஸ் குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஎம் ஹோராட்டக்கு ஜெய்வாகலே. சிபிஎம் தேசாத்தியந்த ஹோராட்டக்கு ஜெய்வாகலே. ஜாத்தியதீத மௌலங்களன்னு காலி தூரத பிஜேபி குண்டுகளுக்கு திக்காரோ. பிரஜாபிரபுத்வ மௌல்யங்களன்னு காலி தூரத ஆர்எஸ்எஸ் குண்டுகளுக்கு திக்காரோ. பிஜேபி குண்டுகளன்னு அரெஸ்ட் மாடு. பிஜேபி டவுன் 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 பிஜேபி டவுன் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் 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 சிபிஐஎம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். கம்ரேட்ஸ், அன்பார்ந்த பொதுமக்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்னைக்கு திரிபுரா மாநிலத்தில் அந்த ஸ்டேட்ல இன்னைக்கு சிபிஐஎம் பார்ட்டியினுடைய ஆபீஸ பாதுகாக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் மற்றும் மிலிட்ரி போன்ற போர்ஸுங்க வந்து இன்னைக்கு முன்னால காவலுக்கு இருந்தாங்க. அந்த ஆபீஸ் முன்னாடி அந்த ஆபீஸ் வந்து தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இரு இயக்கங்களும் மக்கள் விரோத போக்குடைய அந்த இயக்கங்கள் இரண்டுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா அந்த சிஐஎஸ்எஃப்பும் இது மிலிட்ரி போர்ஸும் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து விலக்கினாங்க. என்ன உள்நோக்கம், அந்த 1 ஹவர் வந்து அந்த போர்ஸ் விலக்கினதுனால ரொம்ப கொடுமையான மூலமா
கொலை வரியோட தாக்குதல் நடத்தி எத்தனை தோழர்களை இன்னைக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில போயிருக்குது. இன்னைக்கு மிலிட்டரி சிஎஸ்எஃப் வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில இந்த சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் திரிபுரா ஸ்டேட் கவர்மெண்டும் அதே நோக்கத்தினுடைய இந்த கர்நாடக மாநில அரசாங்கமான பிஜேபி சர்க்கார் கூட அதே போக்கு தான் இருக்குது. இன்னைக்கு தலித்தர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிலைமையில போலீஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறது விலக்கிக் கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க, பல தோழர்களை வந்து இன்னைக்கு படுகாயம் பெற்று இன்னைக்கு அரசு மருத்துவமனையில திரிபுரால தெரியுறாங்க. இன்னைக்கு நாடு பூரா அதே நிலைமை தான். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மிலிட்டரி நம்பி பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு சிஎஸ்எஃப் நம்பி பிரயோஜனம் இல்லை, போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த மூன்று போர்ஸுமே மக்களுக்காக இல்லை, தங்களுக்காக தங்களுடைய பதவிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. பிஜேபி இன்னைக்கு காரணமே இந்த மூன்று பேருமே தான். மிலிட்டரி வச்சு பாதுகாத்துக்கிறான், சிஎஸ்எஃப் வச்சுட்டு பாதுகாத்துக்கிறான். எல்லா போராட்டம் நடந்தாங்க மக்கள் மீது தடியடி நடத்துவது இதுதான். இன்னைக்கு தங்களுடைய அடிப்படை வசதிகளை கேட்க முடியவில்லை, உரிமைகளை கேட்க முடியாது. இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிகளும் வித்துனுக்கிறான் பிஜேபி அரசாங்கம். ஏன்னு கேட்டாக்கா தர்பாலிகம் மக்கள் மீது தாக்குதல். இன்னைக்கு பிஎம்எல் வந்து பிரைவேடைசேஷன் பண்றேன் சொல்லிட்டு மார்ச் மாசம் முனைஞ்சிருக்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம், யாருடைய சொத்து அதெல்லாம்? இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனம் இந்த நாட்டுடைய கோயில்கள் என்று வர்ணித்த அந்த ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்திய அந்த கம்பெனிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஏலம் போட்டு வித்துக்கிறான். ஒப்பந்தானது பொது ஜனங்களோட வரிப்பணத்துல அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎம்எல் பிஎல் எச்ஐல் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த தொழிற்சாலை எல்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் கவனக்குள்ள இன்னைக்கு ஏர் இண்டியா வித்துட்டான், ரயில்வே வித்துட்டான், இந்த பக்கம் பார்த்தா பப்ளிக் செக்டர் எல்லாம் வித்துட்டான், ரோடு வித்துட்டான், தண்ணியை வித்துட்டான், காத்த வித்துட்டான். நரேந்திர மோடிக்கு கடைசியா என்ன வேலை? இங்க என்ன வேலை? ஏன்னா கார்பரேட் கம்பெனிகள்லாம் உள்ள வந்துட்டு இவன் சுகபோகமா பிளைட்ல திரிஞ்சு நிக்கிறதுக்கு ஏற்பாடாயிருக்குது. இதுதான் இந்த ஜனங்களுக்கு நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபார் த பீப்பிள் ஹாவ் த பீப்பிள் எல்லாம் இல்லை, இப்போ ஒன்லி ஃபார் த ரூலிங் பீப்பிள். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் வந்து கொத்தடிமைகளாக கூலி தொழிலாளர்களா தங்களுடைய உரிமைகளை இழந்து, பப்ளிக் செக்டர்ல இருக்கிற எம்ப்ளாய்களை தன்னுடைய வேலைகளை இழந்து, குடும்பங்களை பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் ஏற்படுத்தி உள்ளது. இன்னைக்கு அந்த அதே ஒரு கட்டமாக திரிபுரா மாநிலத்தில் இன்னைக்கு அந்த தாக்குதல் நடக்கும் போது ஏன் அந்த மிலிட்டரி பாராமிலிட்டரி வந்து வாபஸ் வாங்கினா என்ன ரீசன்? அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கிறோம் போ அடிக்கலாம்னு சொல்றது தானே அது. இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி தனமான பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் மதவெறி கொண்ட இந்த கும்பல்களை வேரோடு அழிக்க வேண்டும். தலித்த மீது தாக்குதல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து ஒரு அல்ல தலித் மீது தாக்குதல் போராட்டமாக நடந்துச்சு இன்னைக்கு கர்நாடக மாநில அரசாங்கம் முழுதும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இல்லை வேற எந்த கட்சிக்காரனா காங்கிரஸ்காரனோ, இல்லை வேற எந்த கட்சி வர்றதா, இல்லை வேற இந்த பிஜேபிக்கு இதுதான் தொழில், மக்களை பிளவுபடுத்துறது. அதில் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை, மக்களை பிளவுபடுத்தி அதில் ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை ஒரு ஒழித்தெழுப்பான சொல்லிட்டு இங்க வந்த எல்லா தோழர்களையும் வருக வருகவனை வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரிபுரா மாநிலத்தில் நடந்தக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதலுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கேஜிஎஃப் தாலுகானுடைய செக்ரட்டரி தோழர் பி தங்கராஜ் எம் சீமான் அவர்களை தலைமையேற்று நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, பொதுமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை குறிக்கோள் என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம ஒன்று திருப்பூரால் நடந்திருக்கக்கூடிய
அந்த தோழர் ஆனந்தன் சொன்ன மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை வந்து இன்றைக்கி மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய அலுவலகங்கள் மேலே மட்டும் நடத்தலை, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி தொடர் ஜேர்னலிஸ்ட்டு ப்ளஸ் டிவி சேனல்லு பத்திரிகை இந்த ஆஃபீஸ் மேலெல்லாம் கூட அந்த தாக்குதலை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. சிபிஐஎம் பார்ட்டி ஆஃபீஸ் ஒரு ஸ்டேட் கமிட்டியினுடைய ஆஃபீஸே அவங்க வந்து மிக கொடூரமாக தாக்குதல் நடத்துறது, அதுக்கு முன்னாடி அங்கேருந்து சிஆர்பிஎஃப் அந்த பர்சனலெல்லாம் கூட கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணுங்கோ, அது காலி பண்ணோன்னா அந்த ஆஃபீஸை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். திருப்பூரால் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கும் கோலார் தங்கவயில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த சம்பந்தன்றதை வந்து நாம் இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நாடு முழுக்க மார்க்சிஸ்ட் பார்ட்டி மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மிகப்பெரிய சக்திகளெல்லாம் இன்றைக்கி வந்து தெருவில் இறங்கி இந்த தாக்குதலை கண்டித்து போராடினுக்கிறாங்க. ஏன் இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, சிபிஐஎம் பார்ட்டி வந்து தொடர்ச்சியாக கொள்கை ரீதியான அந்த போராட்டங்களை வந்து நெடுங்காலமாக நடத்தின்னு வராங்க. அதுவும் குறிப்பாக 2014 அப்புறம் மத்தியில் வந்து பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசாங்கம், இப்போ பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கம் அவங்க அமர்ந்த பிறகு இந்த நாட்டில் பல்வேறு மாற்றங்களை வந்து மிக வேகமாக இன்றைக்கி எடுத்துன்னு வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அந்த அரசாங்கம் பின்பற்றிய அந்த புதிய பொருளாதார கொள்கையில் வந்து ஆம வேகத்தில் போனாங்கனாக்கா, இவங்க முயல் வேகத்தில் போய் அந்த பொருளாதார புதிய பொருளாதார கொள்கையை வந்து இந்த நாட்டில் அமல்படுத்துகிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தோழர் ஆனந்தன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் ஒரு சில விரல் எண்ணிக்கை இருக்கக்கூடிய முதலாளி, அது அம்பானி ஆகட்டும் அதானி ஆகட்டும் டாடா பிர்லா இது போன்ற பெரும் முதலாளிகளுக்கு வந்து எல்லா பொதுத்துறைகளையும் இன்றைக்கி வந்து தாளைவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில்வே துறை, ஏர்ஃபோர்ஸ், ஏர்போர்ட்ஸ் இது எல்லாம் கூட அவங்களுக்கு விற்கக்கூடிய வேலையை இன்றைக்கி செய்கிறாங்க. ஒரு பக்கம் ஏர்போர்ட்டை நவீனகராக்குறோம், ரயில்வே வந்து நவீனமயமாக்குறோம்னு சொல்லிட்டு கட்டடங்கள் உள்கட்டமைப்பெல்லாம் உருவாக்குறது அரசாங்கம், அதை உருவாக்கிட்டு அதை வந்து விற்று கொடுக்கறதெல்லாம் இது மாதிரியான தனி முதலாளிகளுக்கு இன்றைக்கி விற்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நேரடி தாக்குதல் தொழிலாளி விவசாயிகள் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலை வந்து இன்றைக்கி நாம் வந்து கண்கூடாக பார்க்கணும். இன்றைக்கி இந்த நாட்டில் புதிய வேளாண் சட்டங்களை வந்து அமல்படுத்துறது மூலயமா கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே விவசாயிங்க இன்றைக்கி டெல்லியில் நடுத்தருவில் போராடி இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய சட்டத்திட்டத்தை நீங்கள் மாற்றிருக்கிறீங்கோ, அந்த பாதுகாப்பு என்ன இருக்குது, எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அந்த பாதுகாப்பு அடியில் பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், உணவு தானியங்கள், வெள்ளை உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள், இது ஒரு ஆக்டுக்குள்ளே இதெல்லாம் பதுக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஆக்ட் வந்து பாதுகாக்குது. ஆனால் இப்போ இந்த மத்திய அரசாங்கம் எத்தனை வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் திருத்தங்களை கொண்டு வந்து இந்த பொருட்களெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தப்பா ஒரு சட்டம், இன்னொரு சட்டம் என்ன போடுறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏபிஎம்சி யார்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, இன்றைக்கி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து உணவு தானியங்களை கொள்முதல் பண்ணி இன்றைக்கி பொது விநியோக முறைன்னு சொல்லிட்டு ரேஷன் முறை மூலியமாக ஏழைங்களுக்கு இன்றைக்கி விநியோகம் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தை வந்து அழிக்கிறதுக்கு, இன்றைக்கி அந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய தடை என்ன இருக்குதோ வேறு மாநிலங்களோ இல்லை முதலாளிகளோ அந்த தடையை நீக்கிட்டு, இன்றைக்கி அதானி அம்பானி மாதிரி ஆட்கள் வந்து இன்றைக்கி ஆக்ரோ லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கோடவுன்களை உருவாக்கி அந்த பொருட்களெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சு எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்டியாக தளர்வு செஞ்சு இவங்க இஷ்டத்துக்கும் விலையேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க விளைவிக்கக்கூடிய அவங்க விளை நிலங்களில் வந்து அந்த முதலாளிங்க சொல்லக்கூடிய பொருட்களை தான், விளை பொருட்களை தான் இன்றைக்கி வந்து விளைக்கணும், கேஷ் கிராப்ஸ் அந்த பொருட்களை தான் இன்றைக்கி விளைக்கணும், அப்போ அந்த அவங்க விளைக்கக்கூடிய அந்த விலையை வந்து அவங்க வாங்கும் போது இது சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சரியான விலையை கொடுக்காமல் நிராகரிக்கலாம். இதுக்காகத்தான் ஏராளமான விவசாயிகள் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தொழிலாளர் சட்டங்கள், இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இந்த தொழிலாளர் சட்டங்களை வந்து ஒரு 4 கோடா எடுத்துன்னு வந்து இன்றைக்கி பல்வேறு குளறுபடிகளை வந்து தொழிலாளிகளுக்கு விரோதமான சட்டத்திருத்தங்களை இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கிறத நாம் பார்க்குறோம். இதுக்கு நம்ம தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த தொழிலாளர் சட்டங்களை நீத்து போக செஞ்சால் யாருக்கு லாபம்னு பார்த்தா அந்த முதலாளிகளுக்கு தான் லாபம் வரக்கூடியதை நாம் எல்லாம் சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு தொழிற்சாலையில் 100 தொழிலாளி இருந்தால் அவனுக்கு எல்லா விதமான சட்டங்களும் செல்லுபடி ஆகன்ற அந்த சட்டத்தை தூக்கி போட்டு 300 தொழிலாளிங்க இருந்தால் தான் அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இன்றைக்கி அதை எதிர்த்து கேட்கக்கூடியது சிபிஎம் பார்ட்டி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கடுமையான விலைவாசி உயர்வு இந்த போராட்டத்தோடு நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம். இன்றைக்கி சமையல் எரிவாயு கிட்டத்தட்ட 1000 ரூபாவை நெருங்கிச்சு,
பெட்ரோல் டீசல் வந்து 100 ரூபாயை தாண்டி போச்சு. COVID-19 கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாத விலைவாசி உயர்வில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களெல்லாம் மேலும் மேலும் உயரும். இப்போ சிபிஎம் பார்ட்டி மேலே ஏன் அட்டாக்ஸ் இவங்க ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, வேறு அரசியல் கட்சிங்க இந்த அரசியலை பற்றி பேசுறதுக்குறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இந்த மோதியினுடைய அரசியல் என்னான்னு சொல்லிட்டு தெல்லும் தெளிவமாக ஜனங்க மத்தியில் சொல்கிறாங்க. அதுக்கு பலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எது? ஒன்று மேற்கு வங்கம் இருந்தது, இன்றைக்கி கேரளா இருக்குது, திருப்புராவில் ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியை நம்ம பார்க்குறோம். அங்கே தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இந்த சாதாரண மக்களுக்காக, தொழிலாளி மக்கள் விவசாய மக்களுக்காக சட்டங்களை ஏற்றக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. இதுதான் இந்த நாட்டுக்கு வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்றிய அந்த சட்டம் சொல்லக்கூடிய ஜனநாயகம், சோசியலிசம், இன்னைக்கு ஃபெடரலிசம், இது எல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த குரலாக இன்றைக்கி அந்த மக்களுடைய, தொழிலாளி மக்களுடைய, அந்த விவசாயிகளுடைய உண்மையான குரலாக சிபிஎம் பார்ட்டியினுடைய பிரதிநிதிகளாகட்டும் அந்த கட்சி இருக்கும்போது பிஜேபிக்கார இன்றைக்கி இந்த கட்சியை தாக்குதல் மூலியமாக தான் இந்த கொள்கைக்கு எதிரான போராட்டங்களை வலுப்பெற முடியும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். வேறு யாரையும் அவன் தாக்குறது கிடையாது, வேறு அரசியல் கட்சிகளை தாக்குறது கிடையாது, வேறு சங்க சம்சைகளை அவங்க வந்து தாக்குறது கிடையாது. அவங்க வந்து அந்த ஜனநாயக குரலை, அந்த உரிமை குரலை இப்படியெல்லாம் தாக்குதல் பண்ணி நசுக்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் வரலாறு அதை வந்து மறைக்குது. இன்றைக்கி ஒரு 8 பேரோடு ஆரம்பித்த சீன புரட்சி இன்றைக்கி மிகப்பெரிய உலக பொருளாதாரமாக இன்றைக்கி வலுப்பெற்று இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி அந்த சோசியலிசம் கம்யூனிசம் கொள்கை வந்து இன்றைக்கி உயர்ந்தனே தான் வந்துருக்குது. இன்றைக்கி கேபிட்டலிசம் ஃபெயிலியர் ஆகினது. இந்த நாட்டில் எத்தா கூட சுதந்திர போராட்டத்தில் வந்து பல்வேறு உயிர்களை தியாகம் செய்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி, மேற்கு வங்கத்திலேயும் ஆயிரக்கணக்கான தோழர்களை வந்து அரபாசிசத்துக்கு வந்து உயிர் தியாகத்தை பண்ண இந்த ஏற்பாடு, இதே மாதிரி கோலா தங்க வயலையும் கூட 1946 வந்து அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் 6 வீர தியாகத்தை பண்ண இந்த செங்கோடியை வந்து இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமாக வந்து ஆஃபீஸ் அடிக்கிறது, ஆட்கள் அடிக்கிறது மூலியமாக எந்தவித எதுவும் பங்கமாக மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு ஆகிடாது. ஆகவே இந்த கொள்கையோட ஏன் மார்க்சிஸ்ட் பார்ட்டி அட்டாக் பண்ணுறாங்க? அவங்களுக்கும் அவங்களுக்கும் தடிப்பட்ட இல்லை, சிபிஐஎம் பார்ட்டி மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று பொருளாதார கொள்கையாகட்டும், மாற்று சமூக பொருளாதார கொள்கையாகட்டும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. அது தாங்க முடியாத, ஏற்றுக்க முடியாத இந்த ஃபாசிஸ்ட் பிஜேபி அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும் இன்றைக்கி தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி சிபிஎம் பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு சிபிஎம் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய தாலுகா கமிட்டி உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கார்பேட் தாலுகா கமிட்டி உறுப்பினர்கள், இந்த கோலார் மாவட்டத்தினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் அர்ஜுனன் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் பாபு, இவங்க எல்லாரையும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் வருக வருக என்னை வரவேற்று தாசில்தார் போட்டு நடந்திருந்ததுனால ஒரு சில கொஞ்சம் தடங்களாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததை தெரிவித்து கொண்டு ஒரு 2 தோழர்கள் மட்டும் ஒரு சில வார்த்தைகளை பேசி இந்த போராட்டத்தை வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முதலாவதாக தோழர் ஏஆர் பாபு அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுமாறு கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முன்னதாக பேசிய தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சிபிஎம்னுடைய பொலிட்பீரோ இன்றைக்கி என்ன திருப்புறாவில் கட்சி அலுவலகத்துக்கு மேலே பிஜேபி அரசாங்கமோ அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கூண்டர்கள் தாக்கியிருக்காங்களோ அதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ஏன் இந்த தாக்குதல்ன்னு நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி திருப்புறாவில் கடந்த தேர்தல் நடக்கும்போது, அசம்பிளி தேர்தல் நடக்கும்போது பிஜேபி பல்வேறு குளறுப்படியெல்லாம் பண்ணி அங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. ஆட்சியை அமர்ந்ததுலேருந்து பார்த்தோம்னா அங்கே எதிர்கட்சியுடைய வேலை செய்யறதுக்கு விட்டது கிடையாது. பல சமயத்தில் பல தாக்குதல். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ன்ட்டு இருக்கேன், எப்படி நம்ம தாசில்தார்கிட்ட வந்து இங்கே மனு கொடுக்குறோமோ, இந்த ஊருடைய கோரிக்கை, இந்த மக்களுடைய கோரிக்கை கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ஒரு கோரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஊர்வலம் இன்றைக்கி அந்த ஊரில் நடத்தியிருக்காங்க. அந்த கோரிக்கை கொடுக்கறதுக்கு அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் அந்த மெமராண்டம் கொடுக்கறதுக்கு அங்கே அவங்க விடலை. அது மட்டும் இல்லை, அங்கே மாணிக் சர்க்கார் இன்றைக்கி 4 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார். அவர் இன்றைக்கி எதிர்கட்சியுடைய தலைவர். இந்த நாட்டிலேயே மாணிக் சர்க்கார் மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லைன்றது பல பத்திரிகையாளர்கள் பல பேர் எழுதியிருக்கக்கூடிய அந்த தலைவர் இன்றைக்கி அவருடைய தொகுதி, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய
அந்த எம்எல்ஏ தொகுதிக்கு உள்ளே போனால் அங்கே விடுறது கிடையாது, எப்போ பாரு தகராறு. பல நிகழ்ச்சிகள் நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுக்கிறதுக்கு விடுறதில்லை. அந்த 6ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் அவர் தலைமை தாங்கி அந்த ஊர்வலத்தில் போகிற சமயத்தில் பிஜேபி குண்டர்கள் அங்கங்கே இருந்து தடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சும்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அந்த மெமராண்டம் கொடுக்கறதுக்கு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் கடைசி சமயத்தில் வந்து பர்மிஷன் இல்லை, இங்கே போயிடுங்கன்ட்டு வந்து தடுக்கிறாங்க. அப்போ மாணிக் சர்க்கார் ஆர்கியூ பண்ணுறாரு, இது வந்து பர்மிஷன் கொடுத்துருங்க, நாங்கள் உள்ளே போகணுன்னு கேட்டால் ஏன் விட மாட்டேன்றது. ஸோ இதுக்கு முன்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆட்சியும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப், ஏன்னா திருப்பூரில் ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை, அதுக்கு அந்தந்த ஊரில் வந்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலேருந்து போடுறது, அந்த போலீஸ் ஃபோர்ஸை ஒரு அவருக்கு முன்னாமல் வாபஸ் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பெரிய கலவரம் நடக்குது. கலவரம் நடக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து பார்ட்டி ஆஃபீஸை அடிக்கிறாங்க. அகர்த்தாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிட்டியுடைய ஆஃபீஸை அடிச்சிருக்கிறான். தைரியம் இருந்தால் நேரடியாக மக்கள் மதியத்தில் வந்து பேசியிருக்கணும். கோடைதனமாக போய் பார்ட்டி ஆஃபீஸை அடிச்சிருக்கான், கொளுத்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய 2 காரை கொளுத்திருக்கான், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை கொளுத்திருக்கான், அங்கே இருக்கிற பெண்கள் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குண்டர்கள் கேடிங்கில் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க, ரவுடிங்கில் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். த ஒன்று ரெண்டாவது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அணி டிஒய்எஃப்ஐ அவங்க ஒரு ஊரால் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா, வேர் இஸ் மை ஜாப், என்னுடைய வேலை எங்க அப்படின்ற ஒரு கோஷத்தை வச்சு போகும்போது அவங்க மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் பண்ணி அந்த திருப்புராவை ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறியிருக்கிறது நம்ம பார்க்கணும். அந்த கலவரத்துக்கு எதிர்ப்பான போராட்டம் கடுமையாக இன்னைக்கு திருப்புறாவில் நடந்திருக்கு. மக்கள் அணி திரண்டு இருக்காங்க. மாணிக் சர்க்கார் போகிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு போய் அந்த தாக்குதலுக்கு எதிராக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏகப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள விரட்டி துரத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து ஜனநாயக படுகொலை. பிஜேபி வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் ஏதாச்சும் அதிகாரத்தை எடுத்துகிட்டு வராங்க. பார்லிமெண்ட்டில் எந்த சட்டத்தையும் பேச முடியாது, நினைச்ச மாதிரி இன்னைக்கு பிரதமர் நடத்த போகிறார். அதே மாதிரி ஒரு அசம்பிளியில் பார்த்தோம்னா திருப்புறால் அப்படி நடத்துகிறாங்க. அவங்க எங்கெல்லாம் ஆட்சியில் நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏதாச்சும் அதிகாரம் ஒரு சர்வாதிகாரத்தை இந்த நாட்டில் எடுத்து வரக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஜனநாயகத்தை இன்றைக்கி படுகொலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இன்னும் நம்மளுக்கு சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கோம், அதில் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, அந்த டெமோக்ரஸி இன்னைக்கு சாகடிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதுக்கு எதிர்ப்பான போராட்டங்கள் இந்த மக்கள் திரண்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்து மேலே ஒரு பெரிய தாக்குதல் வரும்போது அந்த ஜனநாயகத்துக்கு தாக்குதலுக்கு எதிரான ஒரு ஒற்றுமையான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இது ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசும்போது மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எழுப்பும் போது அவங்களுடைய உரிமையை பறிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நாடு வந்து உலகத்தில் மிகப்பெரிய நாடு, ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் ஒரு நல்ல போகக்கூடிய வந்த நாடு, இந்த நாட்டை ஆசைப்படுத்தக்கூடிய வந்திருக்கு. தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினா அதுக்கு தாக்குதல், விவசாயிகள் போராட்டம் நடத்தினா அவங்க மேலே தாக்குதல். டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு, விவசாயிகள் இன்னைக்கு 10 மாதத்துக்கு மேலே ஆச்சு, அவங்க கழுவு குளிர் மழை வெயில் எல்லாத்திலும் நின்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு வராங்க. அங்கே என்ன பண்ணாங்க பிஜேபி, அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணாங்க, தண்ணி கண் போட்டு தண்ணி போட்டு அடித்தாங்க, அவங்கள கம்பி போட்டு அந்த பார்டர் உள்ளே வரக்கூடாதுன்ற தடுத்தாங்க. ஆனால் இருந்தால் கூட அந்த விவசாயிகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை வாபஸ் அவங்களுடைய நாங்கள் பின்ன போகிறது இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு வராங்க. இன்றைக்கு விவசாயிகள் தொழிலாளர்களாக சேர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் 27 இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போகிறாங்க. இந்த மாதிரி பல நாட்டில் பல இடத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த ஜனநாயக பழுக்கொலை செய்ய பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ அதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாங்கள் அறிக்கோள் விடுறோம், நீங்களாம் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு அங்கே ஆட்சி இது
சீஃப் மினிஸ்டர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றது கேட்டுட்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி கூறி முடிச்சுக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவுக்கு அறிவிக்கிறேன். அர்ஜுனன் அவர்கள் சில வார்த்தை இந்த போராட்டத்தினுடைய தலைவர் கேஜிஎஃப் தாலுகா கமிட்டியினுடைய செயலாளர் கே தங்கராஜ் எம்சி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய எஸ் டி ஆனந்தன் அவர்களே, எனக்கு முன்னதாக பேசிய அருமைத்தவரைய பாபு மாவட்ட செயற்குழு தாலுகா கமிட்டியிலே இதர நண்பர்களே, தோழர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வெற்றிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை உற்சாகித்துக் கொண்டு இந்த மாதம் 8ஆம் தேதி திரிபுராவில் நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரம் ஏன் நடந்தது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னதாக பேசிய தொடர்பாக அதில் ஒரு சில விஷயங்களை சேர்க்க மட்டும் நான் சொல்வதற்கு ஆசை. தொடர்கள் சொன்னது போல 2018 ஆட்சி மாற்றம், ஒரு 25 வருஷ கால ஆட்சி சிபிஎம் தேர்ந்து 2018 ஆட்சி மாற்றம், யாரை வச்சு ஆட்சி மாற்றம், யாரை வச்சுன்னா இவங்கெல்லாம் திரிபுரா உபஜாதி சூபா சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களுடைய கட்சி, அதனுடைய எம்எல்ஏக்கள். பிஜேபிக்கு எம்எல்ஏ கிடையாது, சக்தி கிடையாது, காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள். இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கட்சியில் மாற்றம் செஞ்சு இங்கே கர்நாடகாவில் கூட ஆட்சி பண்ணுறாங்க. எப்படி வந்தாங்க ஆட்சி? எடியூரப்பாவும் இன்றைக்கி வந்திருக்கிறாரே பொம்மை, எப்படி வந்தாங்க? எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்கி வந்துருக்குறாங்க. அது மாதிரி இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி 2018 ஒரு ஆட்சி மாற்றத்தை இன்றைக்கி பண்ணிட்டாங்க. நம்மளை சிபிஎம் தோற்கடிச்சாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 7th pay commission நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருட காலமாக அவங்க வந்து அமல்படுத்தலை. அப்படிப்பட்ட மோசடியான நிலைமையில் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு எதிராக தெரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விலைக்கு வாங்கின எம்எல்ஏக்கள், விலை போன எம்எல்ஏக்கள் இல்லை, இந்த மாதிரி இந்த கட்சியில் வந்தால், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த திரிபுரா மாநிலம் சீரும் சிறப்புமாக மாறும் அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க போய் இன்றைக்கி அமித்ஷாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த விப்ளவ் தாஸ் குப்தா, அவர் பேர் என்ன, அவர் விப்ளவ், அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியலை, அவரை மாற்றுங்கன்னு உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்மளுடைய போராட்டம் தீவிரம் ஆகுது. ஒன்றும் ஒரு வேலையும் பண்ணுறதில்லை அப்படிங்கும்போது பெரிய போராட்டம் நெருக்கடி. அது மட்டும் இல்லாமல் தாக்குதல், அருமைத்தோழர் பாபு சொன்ன மாதிரி இவருடைய தொகுதிக்கே செல்ல முடியாது, மாணிக் சர்க்கார் அவருடைய தொகுதி மக்களை சந்திக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த டேட்டில் 8ஆம் தேதி 7ஆம் தேதி நான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன்னு புறப்பட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தால் பாதி வழியில் இறக்கி விட்டாங்க. பாதி வழின்னா என்ன, 7 கிலோமீட்டர் முன்னால் இறக்கி விட்டாங்க. 7 கிலோமீட்டர் முன்னால் இறங்கினவர் வண்டி இதுக்கு பின்னால் போகாது, முன்னால் நடக்காது அப்படின்னு சொன்னபோது அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸு சிபிஎம் ஆதரவாளர்கள் அனைவரும் திரண்டு நம்ம முன்னே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு மாணிக் சர்க்கார், முன்னாள் முதலமைச்சர், 4 முதலமைச்சர். அப்படின்னா என்ன மாதிரி கொடுமையான தாக்குதல் பாருங்க. அங்கேருந்து நடந்து போய் அங்கே ஒரு பெரிய பேரணி நடத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பாபு சொன்னது மேல டிஒய்எஃப்ஐ தோழர்கள் 8ஆம் தேதி மாபெரும் பேரணி, 50,000 பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அஷூர் பண்ணிட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த வேலை எங்கே, வருஷத்துக்கு 50,000 1.5 லட்சம் பேருக்கு இன்றைக்கி நீ வேலை கொடுத்துருக்கணும். 3 வருஷத்தில் எங்கே வேலை கொடுத்தேன், இருக்கிற வேலையை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களுடைய வேலை கொடுக்கல. அதை கேட்குறதுக்காக 8ஆம் தேதி மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் டிஒய்எஃப்ஐ சார், அப்போ அதெல்லாம் நசுக்கணும், ஒடுக்கணும், திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை 8ஆம் தேதி இந்த தாக்குதலை திட்டமிட்ட வகையில் எல்லா இடத்துலையும் அங்கே மாநில குழு அலுவலகம் மட்டுமல்ல, அந்த மாநிலத்தினுடைய அத்தனை தாலுக்கா அல்லது மாவட்ட குழு அலுவலக அத்தனையும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. ஒரே நேரத்தில் ஏக காலத்தில்
இப்படிப்பட்ட திட்டமிட்ட சதியை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல ஏவி விட்டுருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த இயக்கம் பயப்படாது, தயக்கப்படாது. ஏனென்றதுனா இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கிறோம். ஆறி படுகொலையை சந்தித்தோம், ஆறு பேர் படுகொலையை சந்தித்தோம், கேரளாவில் படுகொலையை சந்தித்தோம், தமிழகத்தில் எத்தனையோ படுகொலையை சந்தித்தோம். அத்தனையும் தாங்கி எதிர் நின்று நாம் இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம். விடமாட்டோம். இன்னைக்கு விவசாய பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் டிமானிட்டைசேஷன் பண்ணி இந்த நாட்டினுடைய 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் இது கொண்டு வந்த கள்ளப்பணத்தை கொண்டு வந்துடுவோம், கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வந்துடுவோம், தீவிரவாதத்தை ஒடுக்கிடுவோம் இதெல்லாம் சொன்னாங்களே, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. அது மாதிரி இன்னைக்கு மானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷன்னா செல்லாத ஆக்குறது, மானிட்டைசேஷன்னா பணத்தை ஈட்டுறது. பணத்தை ஈட்டுறதுன்னா பொதுத்துறையை அடமானம் வைத்து பணத்தை எடுத்துக்கொள்வது. 6 லட்சம் கோடி எடுத்துக்கிற போறோம். அப்புறம் திரும்பி திரும்பி நிர்மலா சார், சரி இவங்க அடமான வைக்கிறீங்களே எப்போ திரும்பி வாங்க? அது அவர் 25 வருஷமா 50 வருஷமா லீஸ் போட்டுருவோம். லீஸ் போட்டால் அன்னைக்கு நீ இருப்பியாமா? இப்பவே சாவுற மாதிரி இருக்கடி. இது நீ அறிய இருப்பியா? நீ 50 வருஷம் கழிச்சு எடுக்கிறது யார்? அப்படி இந்த நாட்டினுடைய சொத்துக்களை விற்பதற்கும் யார் உரிமை கொடுத்தது? பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, நான் சொத்தை வைக்க போறேன்னு யார்கிட்ட சொன்ன? நீ யார்கிட்ட அனுமதி வாங்கின? ஜனநாயக நாடா இது? ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கி கொண்டு அம்பேத்கருடைய அந்த கான்ஸ்டியூஷன் வரைவுகளை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி பதில் சொல்லியே ஆகணும். இந்த போராட்டம் ஓயாது, தொடரும் தொடரும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நாம பல்வேறு விஷயங்களை வந்து இந்த திருப்புற அலுவலகம் மேல திருப்புற கட்சி தோழர்கள் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்ல வந்து இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை கூட்டம் ஏத்துக்கிறது கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன சமூக நீதியை வந்து இந்த RSS பிஜேபி கூட்டம் ஏத்துக்கிறது கிடையாது. இந்த நாட்டில் எல்லாம் சமத்துவமா இருக்கணும்னு சொன்ன தோழர் லெனின் சொன்ன அந்த சமத்துவத்தை வந்து இவங்க ஏத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி அந்த பயம், அந்த தத்துவங்கள், அந்த சித்தாந்தங்களுடைய பயத்தில் வந்து இன்றைக்கி தாக்குதலை வந்து அதிகார பலத்தோடு, இராணுவ பலத்தோட, போலீஸ் பலத்தோடு இன்றைக்கி நடத்துகிறாங்க. அந்த எந்த தாக்குதலை வந்து இது மாதிரியான இயக்கங்களை வந்து எந்த வித சரிவுக்கும் எந்த வித பயத்துக்கும் இன்றைக்கி தள்ளப்படாது, எதிர்த்து தொடர்ச்சியாக போராடும். அந்த போராட்டம் தொடர்ந்துனே இருக்கும். ஏன்னா விடுதலை போராட்டத்தில் கூட கல்டுக்காத ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வீர் சவுகார் தான் இவங்களுடைய முன்னோடி. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வாஜ்பாய் தான் இவர்களுடைய முன்னோடிகள். ஆனால் மார்க்சிஸ்டுகளுக்கோ மற்ற பிரகதிபர சங்கட்டின்னு சொல்லக்கூடிய மற்ற இயக்கங்களுக்கோ அது மாதிரியான வரலாறு கிடையாது. ஆகவே இந்த தாக்குதலெல்லாம் எதிர்கொண்டு இந்த நாட்டில் இந்த ஃபாசிஸ்ட்டு, இந்த அரை ஃபாசிஸ்ட், இந்த பிஜேபி RSS கூட்டத்தை வந்து தகுத்து தூக்கி எறிகிற வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் தொடரும்ன்ற இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மனு கொடுக்க வாங்கிறதுக்காக தாசில்தார் வராங்க. அந்த எம்ஐஆர் கிட்ட, தாசில்தார் கிட்ட மனு கொடுத்துட்டு இறுதியாக நன்றி உரை சொல்ல தோழர் திருப்பதி அவர்கள் நன்றி உரை கூறுவார். அது வரைக்கும் இருந்த தோழர்கள் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய உத்தேசம் ஏனெந்தரே நம்ம திரிபுரா ராஜ்யத்தில் சிபிஎம் கச்சேரிகள் மேலே மற்ற அல்லிருவ மாதிமுகம் மேலெல்லாம் கூட பிஜேபி சர்க்காரத வத்தியிலே அல்லி தாலி நடித்தார். ஒன்று இதுக்கு மூல காரணம் ஏனெந்தரே அல்லிருவ சிபிஎம் பக்ஷ இடீ ஆ ராஜ்யத்தில் ಜನರ ಬೇಡಿಕೆಗಳು, ಬೆಲೆ ಏರಿಕೆ, ಅಲ್ಲಿ ಉದ್ಯೋಗಾವಕಾಶಗಳು, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಹೋರಾಟ ಮಾಡುವಾಗ ಆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಹಕ್ಕನ್ನು ಅವರು ಧ್ವಂಸ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಥರ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಮನವಿ ಪತ್ರವನ್ನು ಮಾನ್ಯ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾಗೆ ನಾವು ಕಳಿಸ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ಕಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. ₹700 ₹800 ಮಾಡಿ ಮತ್ತೆ ಅದೆಲ್ಲ ರಿಲೀವ್ ಆದಮೇಲೆ ಅವರಿಗೆ ಒಂದು ರೇಟ್ ಕೂಡ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ. ಬೇರೆ ಬೇರೆ ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಬೋರ್ಡ್ ಎಲ್ಲ ಹಾಕಲ್ಲ. ಒಂದು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಈ PWD ಗೆಸ್ಟ್ ಹೌಸ್ ಹೊಸದಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ, ಸುಮಾರು ಕೋಟಿಗಳು ಖರ್ಚು ಮಾಡಿ ಅದನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಅದು ಇವಾಗ ಅದು ಹಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಇದೆ, ಅದು ನಾಶ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮತ್ತು ನಮ್ಮ ತಹಸೀಲ್ದಾರ್ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಇವರು ನಗರಸಭೆ ವತಿಯಿಂದ ಈ ಟಾಯ್ಲೆಟ್ಸ್ಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಮಾಡಿ ಅದನ್ನು ಇನ್ನೂ ಓಪನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವರು. ಇದೆಲ್ಲ ಕೂಡ ತಾವುಗಳು ದಯವಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಆಯಿತು. ಇದನ್ನೆಲ್ಲ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗೆ ಗಮನ ತಗೊಂಡ್ಬಂದು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಚಾಲು. ಇನ್ನು ತ್ರಿಪುರಾದ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ನಡೆದಂಥ ದಾಳಿಯ ಬಗ್ಗೆ ಇಡೀ ದೇಶಾದ್ಯಂತ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೀತಾ ಇದೆ. ಈ ಹೋರಾಟ
ಬರೀ ಸಿ ಪಿ ಎಂ ಪಕ್ಷದ ಮೇಲೆಲ್ಲ, ಇದು ಒಂದು ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದ ಮೇಲೆ ನಡೆದ ದಾಳಿ ಅಂತ ನಾವು ಈ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ. ತ್ರಿಪುರಾದ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ದಾಳಿ ಆಯಿತು, ಏನಾಯಿತು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾಮೆಂಟ್ಸ್ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಹೋರಾಟ ಬರೀ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿತ್ತು, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ BJP ಮತ್ತು ಅದರ ಮಿತ್ರ ಪಕ್ಷಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡೋದು ಬಿಟ್ಟು ಜನರ ಸಮಸ್ಯೆಗಳ ಬಗ್ಗೆ ಜನರ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಸೋಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. ಅದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡೋಕ್ಕೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಬಿಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿ ನಮ್ಮ ಮಾತು ಮುಗಿಸ್ತೀವಿ. ಅದೇ ಥರ ಮಾಧ್ಯಮದವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿ ನಮ್ಮ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. CPIM ಜಿಂದಾಬಾದ್ ಅಟ್ಯಾಕ್ ಆನ್ ತ್ರಿಪುರಾ ಪಾರ್ಟಿ ಆಫೀಸರ್ಸ್.